ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் மை சேனல். நம்ம சேனலில் வந்து 30 days 50K சேலஞ்ச் வந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 9 நாளுக்கு மேலே ஆச்சு நினைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா, அது ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து நான் இந்த சேலஞ்ச் முடிஞ்ச பிறகு ஒரு வீடியோ போடுறேன். என்ன ப்ராப்ளம், என்ன ஆச்சு, இத்தனை நாள் ஆச்சு, எவ்வளோ செலவுலாம் எதுவும் ஆகல, எல்லாமே வாரண்டி தான் கிளைம் பண்ணுது. எவ்வளோ டைம் பண்ணாங்க, என்னென்ன பண்ணாங்க, அதெல்லாம் டீட்டெயிலாக சொன்னேன். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம 8:30 காலைல ஸ்டார்ட் பண்ணோம். கேஸ் வந்து 360 ரூபா ரவுண்டாக பண்ணிக்கலாம். 360 ப்ளஸ் வந்து 60 ரூபா பிரியாணி, ஒரு முட்டை, மொத்தம் 70 ரூபா. 60 ரூபா பிரியாணி, ஒரு முட்டை 70 ரூபா. 70 ஒரு 360, எவ்வளோ 360, 430. ஆமாம், 430 தான் நினைக்கிறேன், சரியாக கணக்கு தெரில, பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 1000 கிட்ட ஆர்டர் வந்துச்சு, போயிடுச்சு. என்ன பண்ணுறது, அதுமாரி தான் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து வீடியோ வந்து லென்த்தாக இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே ஏன்னா எத்தனை நாள் ஓட்டாது, ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன டென்ஷனாக, ஃபைனான்சியல் ப்ராப்ளம் தான் வீட்டில். அதனால் காலையிலே நான் எப்பவுமே காலையிலே வீட்டாண்டே ஆரம்பிச்சிடுவேன். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி ஆகுது, 2 மணி ஆகுது. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது வீடியோ எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், ஓகே, நான் வந்து இதோட நைட்டுக்கு தான் கண்டினியூ பண்ணேன். எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கேன், எவ்வளோ அமௌண்ட்டு, இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இன்னைக்கு 8:28, இன்னும் வந்து இந்தியோட இன்னைக்கு போயிட்டு ஒரு 2 நாள் தான் இருக்குது. 2 நாள் நம்ம வந்து பிடிச்சாகணும், பிடிச்சிருவோம் நம்புகிறேன். நம்பிக்கையாக இருக்கேன், என்ன பண்ணுறது, நம்பிக்கை தானே வாழ்க்கை. சரி ஓகே கைஸ், நான் வந்து நைட்டு மீட் பண்ணுறேன். ரேபிட் ஹோலில் ஒரு சவாரி வந்துச்சு, நானும் எடுத்துகிட்டு கால் பண்ணேன். சவாரி வந்துட்டோடனே கால் பண்ணேன். இதுமாரி ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகணும்பா அப்படின்னா, ஒரு 10 பாக்ஸு. சரி ஓகே, நான் வரேன் அப்படின்ட்டு போனேன். போய் பார்த்தா பெரிய பெரிய பாக்ஸு, நான் எதுவும் சொல்லிக்கல. இல்லை, நான் அதெல்லாம் ஏற்றக்கூட அப்படிலாம் நான் சொல்லலை. சரி ஓகே, நம்மளே சவாரி வர நெருப்பாச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு எடுத்து வச்சாங்க. எடுத்து வச்சுட்டு நமக்கு சேம் டைம் கொடுத்தாங்க, தெரியுதுங்களா, ஃபுல்லாக ஒரு இந்த மாதிரி பாக்கெட்டு, ஒரு 7 பாக்கெட் கொடுத்தாங்க. 2, 4, 5 இருக்கு. நம்ம வந்து ஒரு 2 பாக்கெட் சாப்பிட்டோம், மீதி வந்து சாப்பிட முடியல, அப்படியே மேலே வச்சாச்சு, தெரியுதுங்களா, அது ஃபுல்லாக டைம் டை தான். அதுக்கடுத்து பில்லு கொடுத்துட்டு அங்கே கொடுத்துருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. 200 ரூபா அமௌண்ட்டு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. சரி ஓகே, அங்கே தான் போகிறோம். நான் டைம் டை வந்து இந்தமாரி நான் பேக்கெட்டில் வந்து பார்த்ததில்லை, எல்லாமே லூஸில் தான் இருக்கும். இது பேக்கெட்டில் எல்லாம் ஒரு மாதிரி ரீசெண்டாக இருக்குது, டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கு. இது சொல்ல தான் நான் இப்போ எட்டாகவே தெரியுது. டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது, நம்ம ஈவினிங் நைட்டு சந்திப்போம். ஓகே, சரியாக வீடியோ எடுக்க முடியல, அதனால் வந்து டச்சு 1620 ரேபிட் ஓவில், ஓலோவில் வந்து ஓட்டல், யூபரில் வந்து ஒரு 1304 ரூபா. ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுன்னா, ஒரு 2632. அதில் 360 கேஸ், 70 சாப்பாடு போயிடுச்சு, மீதி வந்து 2632. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்தது 4811, அதில் 2602 போயிடுச்சுனா மீதி வந்து 2609. இன்னும் 2 நாள் இருக்குது, 2 நாள் எப்படி சவாரி வரும்னு தெரியல. அன்றைக்கும் முடிச்சலாம் நினைக்கிறேன், 2 நாளில் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. சரி ஓகே கேஸ், பை.